வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹா எஃப்ஜி எக்ஸுக்கும் அப்புறம் யமஹா எஃப்ஜி எஸ் V3க்குள்ள கம்பரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, அப்புறம் ரெண்டுத்துக்குள்ள கம்பரிசன் டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது இருக்க பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹா எஃப்ஜி எஸ் V3க்கும் அப்புறம் யமஹா எஃப்ஜி எக்ஸ்க்குள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பார்ப்போம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜி எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டு பேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம ஸ்போர்ட்டியர்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே எஃப்ஜி எக்ஸுக்கு வந்தோம்னா ஒரு ரெட்ரோ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைன் லுக்ஸ், அப்புறம் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒப்பீனியன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் வந்து எது வந்து பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். எஃப்ஜி எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 149 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் கூல்ட் இன்ஜின் தான். பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா 12.4 பிரேக்கர்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7250 ஆர்பிஎம்லையும், டார்க்னு பார்த்தீங்கன்னா 13.3 நியூட்டன் மீட்டர் 5500 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வைஸ் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. யமஹா எஃப்ஜி எஸ் V3லையும் சரி, அதுக்கப்புறம் எஃப்ஜி எக்ஸ்லையும் சரி, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் பவர் அண்ட் டார்க் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ ரெண்டு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு கிட்ட அடுத்து ரெண்டு வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேளுங்க எப்படி இருக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜி எக்ஸ் உள்ள எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பைக் எக்ஸாஸ்ட்ல எது பிடிச்சினா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வண்டியோடைய லைட் செட்டப் பார்த்தா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆலோசனில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் வந்து ஆலோசனில் தான் இருக்குது ஃப்ரண்ட்டில். அடுத்து அப்படியே எஃப்ஜி எக்ஸ் வந்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஆலோசன்லையும், அப்புறம் டிஆர்எல் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பல்ப் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பைக்கும் கம்பேர் பண்ணோமோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எஃப்ஜி எக்ஸில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருவாங்க, பட்டு த்ரோ வந்து நல்லாயிருக்கும். ஒயிட் வந்து எந்த அளவு இருக்கும்னு நம்மளுக்கு வந்து தெரில. இது வரைக்கும் நைட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அதுக்கடுத்து வண்டியோட டயர் செட்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 100x80 17-inch அளவில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேம் சிமிலரான ஒரே பிரேக் தான் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் சரி ரியர்லையும் சரி நம்மளுக்கு வந்து டிஸ்க் வந்து தராங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 140x60 டயர் வந்து தராங்க. 17-inch அளவில் தான், இதுவும் டியூப்லெஸ் டயர் தான். ஸோ இதுவும் அதே மாதிரி வீல் தான், வீல் செட்டப் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து எஃப்ஜி எக்ஸுக்கு வந்தாலும் சேம் அதே பார்த்தீங்கன்னா 100x80 17-inch அளவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சேம் அதே டயர் செட்டப் தான் வந்து நம்மளுக்கு வந்து இதுலேயும் யூஸ் பண்ணிடுறாங்க. பிரேக்குன்னு பார்த்தாலும் சேம் அதே செட்டப் பிரேக் தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து தராங்க. ஸோ ஒரு நல்ல பெரிய பிரேக் செட்டப் தான் வந்து ரெண்டு பைக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்கும். இதில் ரியரில் பார்த்தா அது தான் 140x60 17-inch அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் சேம் டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். ஸோ ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் டிஸ்க் தான் வந்து இதிலே வந்து தராங்க. ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5-6 kg வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிரேக்கிங் வந்து அந்த வெயிட்னால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1017mm வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து எஃப்ஜி எக்ஸ்க்கு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சிங்கிள் சீட் செட்டப் தான், பட் இதோட ஹைட் பார்த்தோன்னா நமக்கு வந்து 810mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜி எக்ஸில் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ரெட்ரோ டிசைன் அதே நேரத்தில் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா சீட் வந்து இதில் வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் ரிசல்ட் பார்த்தோன்னா எஃப்ஜி எஸ் V3யில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பகலெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லலாம்.
அது அப்படியே எஃப்ஜி எக்ஸுக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கன்சல்னே சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே. ஸோ இது வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் மேலே ஐக்கட் கொடுக்காம இருக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வண்டியோட சஸ்பென்ஸ் செட்டாக பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியலில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே விதமான சஸ்பென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவன் ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் எஃப்ஜி எக்ஸ்லேயும் சரி சேம் செவன் ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் அப்சர் தான் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி அதே சேம் செட்டப் தான் வந்து எஃப்ஜி எக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் லப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு போய் ஃபோர்க்கில் வந்து அந்த ஸ்கோரிங் மட்டும்னா சீக்கிரமாக ஃபோர்க்கு வந்து போயிடும். ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட டேங்க் செட்டப் பார்த்தா நல்ல செம ப்ராடான டேங்க் செட்டப்னே சொல்லலாம், செம மஸ்குலராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தா 50 to 55 வந்து தரோன்ற மாதிரி எஃப்சிஎஸ்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இதே எஃப்சிஎஸ் எக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 liters டேங்க் கெப்பாசிட்டி தான் தராங்க. டேங்க்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நல்லா பெரிய டேங்க்னே சொல்லலாம். பட் இது வந்து 10 liters டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ் பார்த்தா நமக்கு வந்து 45 to 50 இந்த ரேஞ்ச் தான் வந்து தரும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுது. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 120 to 125 இந்த ரேஞ்ச் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இன்ஜினாக இருக்கலாம். பட் எஃப்சிஎஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலில் வந்து கொஞ்சம் அந்த டார்க் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் எஃப்ஜி எக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் டார்க் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு 60 வரைக்கும் எஃப்ஜி எக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். பட் ஹைவே க்ரூசிங் அப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜி எக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 kgs வந்து கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மிட் ரேஞ்சிலும் சரி அப்புறம் டாப் எண்ட்லேயும் சரி ஸோ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லலாம். இந்த ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 cc பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டு பவர் ப்ரொடியூசிங் பைக்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் இருந்துருக்கலாம். பட் அந்த வெயிட் ரேஷியோனால பார்த்தீங்கன்னா எஃப்ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மிடிலையும் சரி டாப்லேயும் சரி ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுனே சொல்லலாம். பட் இது பார்த்தீங்கன்னா அந்த ஹை பைக் க்ரூசிங் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டேபிள்னஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லாவே இன்ஸ்பைர் பண்ணுது. அந்த வெயிட் கொஞ்சம் இருக்கனால அந்த வாபிள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். பட் க்ரூசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப்சிஎஸ் V3 வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதில் மெட்டாலிக் ப்ளூ, மேட் காப்பர், அப்புறம் மேட் பிளாக்னு மூணு கலர் வேரியன்ட் வந்து எஃப்ஜி எக்ஸில் இருக்குது. அப்படியே எஃப்ஜி எஸ்ஸுக்கு போனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் எடிஷன் ஒரு மாடல் வந்து இருக்குது க்ரீன் கலர் வந்து. ஸோ இது மாதிரி நாலு கலர் ஆப்ஷன் வந்து எஃப்ஜி எஸ் V3 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கே பர்சனலாக எந்த கலர் பிடிக்கும், இல்லை நீங்கள் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் எந்த கலர் வச்சுருக்கீங்கன்றதை மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பைக்கோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எஃப்ஜிஎஸ் V3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் சென்னை எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 130,000 to 135,000 கிட்ட வந்து வருது ஆண்ட்ராய்ட் சென்னை வந்து. அப்படியே வந்து எஃப்ஜிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 143 to 146,000 வந்து வருது. ஸோ ஆண்ட்ராய்ட் சென்னை ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 6,000 கிட்ட வந்து டிஃபர் ஆகும் ரெண்டு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ எஃப்ஜி எக்ஸுக்கும் எஃப்ஜிஎஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10,000 வந்து இது ஒர்த்தா இல்லையான்றது வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து யாருக்கு செட் ஆகுன்றதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஃப்ஜிஎஸ் வந்து எதுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் வேணும், கொஞ்சம் டாப் எண்ட் வந்து நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வேணுன்ட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஃப்ஜிஎஸ் V3 வந்து எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பவர் வந்து சேம் இன்ஜின் தான், உனக்கு அந்த பவர் டாப் அண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் எனக்கு வந்து ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக வந்து நல்லா வேணும், எனக்கு வந்து ஒரு க்ரூசர் டைப்பில் வேணுன்ட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஃப்ஜிஎக்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ரெண்டு பைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேமிலி ஓரியண்டான பைக் தான். பட் நீங்கள் வந்து லாங்லாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டு பைக்கும் வந்து சூஸ் பண்ணலாம், ரெண்டுமே நல்ல பைக் தான். பட் நான் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது. இந்த 150 to 160 cc கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க க்ரூசிங் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு வந்து க்ரூசிங் ஸ்பீடு முக்கியம், எனக்கு வந்து ரைடிங் கம்ஃபர்ட் தான் முக்கியன்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பைக்குமே சூஸ் பண்ணலாம். ஒரு ஒருத்தரோட கமிட்மெண்ட்டுக்கு பொறுத்து என்ன இந்த ரெண்டு பைக்கில் வந்து எது உங்களுக்கு தேவையோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை எடுக்கலாம். ஸோ இதை இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த ரெண்டு பைக்கை பற்றி மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
போவோம்.